புதுச்சேரி என்ற நகரம் பொது மக்களின் அன்பு அமைதி மற்றும் அமைப்பிற்கு பெயர் பெற்றது ஆனால் இந்த நகரின் அமைதியை கேள்விக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்பது வயது சிறுமியின் கொடூரமான பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலைதான் இச்சம்பவம் சமுதாயத்தின் மனசாட்சியையும் கொந்தளிக்கச் செய்தது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இதற்கான நீதி வேண்டி போராட்டத்தில் இறங்கிய வேளையில் கண்ணீர் ததும்பச் செய்த கொலை வழக்கு புதுச்சேரியை அச்சத்தில் ஆழ்த்தியது புத்தியால் பேட்டை நகரைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த சில நாட்களாக காணாமல் போனாள் தன் வீட்டு அருகே விளையாடிய சிறுமி திடீரென்று காணாமல் போனதும் பெற்றோர் உடனடியாக காவல்துறையில் புகார் செய்தனர் காவல்துறையினர் உறவினர்களின் உதவியுடன் சிறுமியை தேடத் தொடங்கினர் அவர்களுக்கு இரவு பகலின்றி தேடும் முயற்சிகளுக்குப் பின்னர் சில நாட்கள் கழித்து புதுச்சேரி நகரின் சோலை நகரில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாயில் சாக்கு பையில் சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இதை கண்ட மக்கள் சோகத்தில் மூழ்கினர் உடனே சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் உடல் மீது பலப்படுத்தப்பட்ட பலாத்காரத்தை உறுதிப்படுத்தினர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பிறகு கொன்று கை கால்களை கட்டி கழிவுநீர் கால்வாயில் வீசி வைத்ததாக அதிர்ச்சி தகவல் வந்தது இச்சம்பவம் புதுச்சேரி மக்களின் மனங்களில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது மக்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்தும் இதைப்பற்றி விவாதிக்கத் தொடங்கின இச்சம்பவம் நீதிமன்றங்களில் மட்டுமின்றி அரசியல்வாதிகளிடமும் அதிக கவனத்தைப் பெற்றது சிறுமி காணாமல் போன நாளில் நகரைச் சேர்ந்த பத்தொன்பது வயது கருணாஸ் மற்றும் ஐம்பத்தேழு வயது விவேகானந்தன் ஆகியோரின் நடமாட்டம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது காவல்துறையினர் இருவரையும் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து நடந்த விசாரணையின் போது இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் சிறுமியை அவரது வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து நைசாக பேசி அவர்களை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து பிறகு கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் சிறுமியின் உடலை சாக்கு பையில் போட்டுவிட்டு கழிவுநீர் கால்வாயில் வீசிவிட்டனர் இச்சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொதுமக்கள் உறவினர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள் நீதி வேண்டும் என முழக்கமிட்ட பொதுமக்கள் அரசாங்கத்தையும் காவல்துறையையும் செயல்படத் தூண்டினர் இறுதியாக முதல்வர் ரங்கசாமி சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிறுமியின் பெற்றோருக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்தார் சிறுமியின் கொலை வழக்கில் நீதிபதி இருவரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் சிறைச்செல்லும் முன்பே வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது இந்த கொடூர வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடப் போவதில்லை என்று அனைத்து வழக்கறிஞர்களும் முடிவு செய்தனர் குற்றவாளிகளை மற்ற கைதிகள் தாக்க வாய்ப்பு இருப்பதால் நீதிபதி இருவரையும் தனி சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் வழக்கில் சிக்கிய விவேகானந்தன் சிறையில்தான் பெரும் குற்றம் செய்துவிட்டோம் என்ற மனோபாவத்தை உணர்ந்து அங்கு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் புதுச்சேரி மக்களை மேலும் அதிர்ச்சியடையச் செய்தது சிறையில் சென்று காவல்துறையினர் விவேகானந்தனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த கொடூரமான சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே புதிய உணர்வை உருவாக்கியது இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாதிருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினரும் அரசாங்கமும் தீவிரமாக தொடங்க வேண்டியதாகிறது ஒன்பது வயது சிறுமியின் உயிரிழப்பு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சியையும் உலுக்கிப் போட்டது குற்றவாளிகளுக்கு கிடைத்த கடுமையான தண்டனை பொதுமக்களுக்கு தைரியத்தை தரும் விதமாக அமைந்தது சிறுமியின் குடும்பம் மட்டுமின்றி புதுச்சேரி மக்கள் அனைவரும் தங்கள் கண்ணீரையும் துயரத்தையும் புறக்கணித்து நீதியின் மீது நம்பிக்கை வைத்தனர் இவ்வகையான சம்பவங்களை மறுபடியும் தவிர்க்கும் விதத்தில் அரசாங்கமும் காவல்துறையும் முன் எடுத்து செயல்பட்டனர் நீதி என்றால் கூடாது என பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் ஒருமித்த குரலில் பேசினார்கள் கண்ணீரில் தத்தளித்து புதுச்சேரி மக்களுக்கு நீதியால் நம்பிக்கை வளர்ந்தது